எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான டேஸ்டியான நவர அரிசியை வச்சு அப்போ நாங்கள் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இந்த அரிசி உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நான் ஒரு கப் அளவு நவர அரிசி எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். இதை அப்படியே ஒன்றையும் நீங்கள் தனியாக ஊற வச்சுக்கணும். இப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சுருந்த அரிசியை மட்டும் ஒரு கப் அளவு அந்த பவுலில் சேர்த்துக்கிறேங்க. இந்த அரிசி ரொம்ப மருத்துவ பயனுடையதுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது, கிடைச்சா விட்டுறாதீங்க. இதே மாதிரி இந்த அரிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை 3 அலசிட்டு இதை ஊற விட்டுருங்க. அது கூட உளுந்து வெந்தயத்தையும் ஊற வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரம் ஊறின பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கும். உளுந்து வெந்தயம் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கும். இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்து நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை மட்டும் தனியாக அதில் சேர்த்துக்கோங்க. அது கூட உளுந்து வெந்தயம் அதையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அது கூட ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்க்கும் போது ஆப்பம் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. அது கூட ஒரு கப் அளவு பழைய சாதம் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வடித்த சாதம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க. எல்லாமே ஒன்றா கலந்து வரணும், அப்போ தான் உங்களுக்கு பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், ஆப்பத்துக்கு மட்டும் இப்படி இருந்தால் ஆப்பம் சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு இப்படி பிடிக்கும் போது கையில் அந்த அரிசி சோறு எல்லாம் சேர்ந்து கையில் ஒட்டாத அளவுக்கு வரணும். அப்படி இருந்தால் தான் அப்போ நல்லாயிருக்கும். இதுதான் கரெக்டானது, இல்லைனா உங்களுக்கு கை ஃபுல்லாக ஒட்டிகிட்ருக்கும். இப்போ அந்த எடுத்து வச்ச தண்ணியையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 2 கரண்டி அளவு அந்த அரிசியெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். இப்படி கலந்து அரைக்கும் போது உங்களுக்கு ஈவனாகவும் அரைஞ்சு வருங்க. இப்போ அதில் நம்ம ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது, எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். தண்ணியும் இந்த அளவு போதும். இப்போ அதை ஒரு பவுலில் அப்படியே சேர்த்துக்கலாம். மீதமுள்ள அரிசியையும் இதே மாதிரி அரைச்சிட்டு இது கூடவே சேர்த்து விட்டுருங்க. நம்ம இதை புளிக்க வைக்கணும். இப்போ நான் ஈவினிங் அரைக்கிறேன், இதை நான் அடுத்த நாள் காலையில் தான் சுட போகிறேன். இப்போ நைட்டு ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, அதில் உள்ள தண்ணியை வச்சே அரைச்சிட்டேன். இந்த பதத்துக்கு இருக்கணும். இதை அப்படியே மூடி வச்சிடலாம், காலையில் பார்க்கலாம். பாருங்கள், காலையில் எடுத்து பார்க்குறேன், நல்லா புளிச்சு வந்திருக்கு. இதை நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மொத்தமாகவுமே எனக்கு இவ்வளவு தான் வந்திருக்கு. நான் இதுலேருந்து எடுத்து தான் கொஞ்சமாக கலந்துக்க போகிறேன். நம்ம இதில் எதுவுமே உப்பு சேர்க்கலை. இப்போ சுட போகிற நேரத்துக்கு தான் உப்பு சோடாவெல்லாம் கலந்துக்கணும். நான் இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து அதில் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் அளவு மட்டும் சோடா பூ சேர்த்துக்கிட்டேன். நம்ம ஆப்பத்துக்கு போடுற சோடா பூ தாங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இன்னும் தண்ணியாக இருக்கும் உங்களுக்கு உப்பும் சோடாப்பும் சேர்க்கும் போது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அப்ப சட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதில் 1 கரண்டி மாவை சேர்த்துட்டு இதை லைட்டாக இதே மாதிரி நீங்கள் சுற்றி விடணும். ஓரமெல்லாம் அப்போ தான் நல்லா முறுவலாக வரும். நடுவில் கொஞ்சம் மாவு இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி செய்யும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த அரிசியில் செய்யும் போது ஆப்பம் அவ்வளோது ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க.
அரிசி கிடச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எல்லாமே நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ 5 நிமிஷம் மூடி வச்ச பிறகு திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. அதோடய கலரையும் பாருங்கள், சாப்பிட அவ்வளவு ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ரொம்ப சாஃப்டாகவும் அந்த ஓரமெல்லாம் ஒரு முறுன்னு அப்படி தாங்க இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவில் கவனம் செலுத்துங்கள்.